இங்கு விழிப்புணர்வாக சிறப்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர் மக்கள் எல்லோரும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் வாயிலாக நாமக்கல் மாவட்டம் தெங்கு முழு கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் நாங்கள் ஒரு மாத காலமாக முதல்கட்டமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். அதற்கு பின்னால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் நிலவேம்பு கஷாயம் கொடுக்கின்ற பணியை துவக்கி வைத்தோம். இப்பொழுது 10 நாட்களாக ஒவ்வொரு நகராட்சியாக கிட்டத்தட்ட 1000 பேரை வைத்து தூய்மைப்படுத்துகின்ற பணி நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் தான் இன்றைய கிருஷ்ணகோட்டில் துவக்கி வைத்திருக்கின்றோம். அடுத்த கட்டமாக பேரூராட்சி கிராம ஊராட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நாங்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதுகாரம் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த விழிப்புணர்வை சரியாக கடைபிடிக்காதவர்கள் மத்தியில் ஃபைன் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் அளவுக்கு போட்டப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த இடத்தை வந்து பார்க்கின்ற போது இதே போன்ற ஒரு இடத்தில் மழைநீர் தேங்கி லாரமாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கும் உடனடியாக ஃபைனை அபராதம் விதிக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார்கள். எவ்வளோ என்ன மாதிரி நல்லா தெரியும். நல்லா கண்ட்ரோல் வந்துருச்சு. எல்லா பக்கமும் எல்லா மாவட்டத்திலும் அமைச்சர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் டெங்கு ஆன்டி டெங்கு சொல்லி வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்து அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரியினையும் தெரிவிக்கின்றார்கள். அவங்களும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் தினந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். சனி ஞாயிறு வருகின்ற போது ஒவ்வொரு பகுதியாக சென்று ஆய்வு செய்து அந்தந்த பகுதி மக்கள் இடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றோம். இன்று திருச்செங்கோடு நகராட்சியில் அந்த பணி துவக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஆய்வு செய்த வகையில் இந்த இடத்தில் அந்த லார்வா குழு இருந்த காரணத்தினால் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மெயினுக்கு சந்தைப்பேட்டை மெயின்ல மெயின்ல வந்தாங்க. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கொரு குணம் உண்டு. தமிழ் பேசும் மக்களின் ஒருங்கிணைப்பு சங்கமம் இணைய ஒளி, இணையத்திலும் உங்கள் இதயத்திலும்.